செலிபிரிட்டிஸ் பல பேர் அவங்களோட சோஷியல் மீடியாவில் ஃபேன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுற விதமாக கியூஎன்ஏ செஷன் வைப்பாங்க. அந்த வகையில் சமீபத்தில் யாஷிகா அவர்கள் ரொம்ப நாட்கள் கழித்து ஒரு கியூஎன்ஏ செஷன் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த கியூஎன்ஏ செஷனில் முடிஞ்ச அளவுக்கு நிறைய கேள்விகளுக்கான பதிலும் சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய வியர்டான கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க, ஆனால் ரொம்பவே போல்டாக அவங்களும் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் நிரூப் பற்றிலாம் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க, அண்ட் அதுக்கான பதில்கள் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது அவங்களோட பிரேக்கப்லேருந்து அவங்களோட சப்போர்ட்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நிறைய பேர் வந்து அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களோட ஹெல்த் வந்து இன்னுமே அவங்க ஹீலிங் ஆயிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இப்போதான் ரீசெண்டா அவங்க சைன் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்ல எல்லாம் திரும்ப வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. என்ன ஒரு காப் ஸ்டோரி மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஸ்டன்ட் பண்றது அப்படின்ற ஒரு காரணத்தினால அது மட்டும் ஹோல்ல வச்சிருக்காங்க. அண்ட் நீங்க வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான விமன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்பவே இன்ஸ்பைரிங்கா இருக்கீங்க அப்படின்னு அவங்களோட ஃபேன் ஒருத்தங்க போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து இவங்களோட தேங்க்யூ மெசேஜுமே வந்து இவங்க ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அண்ட் இவங்களை சிங்க பெண் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கான ரிப்ளைமே கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட ஹிப்ல இருக்கிற ஸ்டிச்சஸ் வந்து எப்படி இருக்கு, ஹீல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் அவங்க நடக்கிற மாதிரி ஒரு வீடியோ, அது ஹீலிங் ஆயிட்டு இருக்கு ஆனாலும் மார்க் இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சாங்க. உங்களை வந்து கிஸ் பண்ணணும் அப்படின்ற ஆசையா இருக்கு, ஆனா இது நடக்காது அப்படின்னு எனக்கு தெரியும், ஆனா ஒரு ஆசை தான் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீங்க ரியலைஸ் பண்ணிட்டீங்க, நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அதை நினைச்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர் யூ வர்ஜின் அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல நான் யாஷிகா அப்படின்னு ரொம்பவே சர்காஸ்டிக்கா ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட வாட்ஸ்அப் டிபி என்னது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டான பாமினியோட எடுத்துட்ட கடைசி போட்டோவை வந்து டிபியா வச்சிருந்தாங்க. அண்ட் எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன் அப்படின்ற கோட் வந்து நீங்க பிலீவ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அவங்களோட வேலண்டைன்ஸ் டே பிளான் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு நான் மட்டுமே என்னோட வேலண்டைன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஒரு குட்டி குழந்தையா இல்ல என்னன்னு தெரியல, நீங்க வந்து தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்காதீங்க, நான் 25 ஆனதுக்கு அப்புறமா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆல் ஓவர் தி வேர்ல்ட் டிராவல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க போட்டிருந்தாங்க. சோ இது வந்து சின்ன பையன் தான் போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல, சோ சிரிக்கிற மாதிரி ஒரு ஸ்மைலியும் போட்டிருந்தாங்க. இன்னும் நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் யாஷிகா அவர்கள் பொறுமையா பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எது எப்படியோ அவங்களோட ஹீலிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேக் டு நார்மல் வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட யாஷிகா அவர்கள் இருக்காங்க. யாஷிகாவோட இந்த கியூஎன்ஏ செஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய வியர்டான க்வெஸ்சன்ஸ்க்கு அவங்க ஒரு சர்காஸ்டிக் ரிப்ளையும் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.